திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புறம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதவிகள் தொடர்ந்து பதிவிட்டு வர என்னை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்ற உங்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பதிவு எதை குறித்ததுன்னா, ஜனவரி 26 எனக்கு தொடர்பு கொண்டு தெரிவித்த நண்பருடைய கருத்துகள் மற்றும் ஒத்தி வைக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தை திரும்ப எப்படி சிறப்பு கிராம சபை கூட்டமாக அறிவித்து நடக்க வைக்கிறது அது குறித்தே தான். முதல்ல எனக்கு நண்பர்கள் தெரிவித்த கருத்துக்களை சொல்லியிருந்தேன். குறைந்தபட்சம் ஒரு 70 to 100 நண்பர்கள் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஃபோன் பண்ணதில் ஒரு 5 நபர்களுக்கு உள்ள மட்டும்தான் பிரச்சனை நடந்த விஷயங்கள் சொன்னாங்க. மற்ற 75க்கு உள்ள நிறைய இடங்களில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சாதுரியங்கிறத விட கரெக்டாக அணுகுமுறை அவங்கள எப்படி அணுகுனா அவங்க அதை கரெக்டாக அணுகி பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் இன்னும் சிறப்பு தலைவர்களே போன மக்கள்கிட்ட எங்களுக்கு கிராம சபை குறித்து கூடுதல் தகவல் தெரியாது, நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி இளைஞர்கள்ட்ட பேசியிருக்காங்க. ஓப்பனாக சேலம் சொல்லலாம், இன்னும் விருதுநகர், இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் சொல்லலாம். அவங்களவே ஓப்பனாக உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், அதை தீர்மானங்களை எழுதி இது எப்படி நிறைவேற்றலாங்கிற ஆலோசனை முதற்கொண்டு இளைஞர்கள்ட்டே கேட்டிருக்காங்க. உண்மையிலே சிறப்பு. ஓகே, இன்னும் ஒரு சில இடங்களில் பிரச்சனை நடந்ததாக சொன்னாங்க. 2 இடங்களில் போலீஸ் முதற்கொண்டு வந்ததாக சொன்னாங்க. தலைவர்கள் தகவல் கொடுத்து அவங்க இவங்கள பேச விடாமல் கணக்குகளை கேட்க விடாமல் அப்படி வந்ததாக சொன்னாங்க. இதுவும் நடந்துச்சு. நிறைய நண்பர்கள் முறையாக நடக்கலை, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஃபோட்டோ இல்லை வீடியோ தான் எடுத்திருப்பீங்க. ஒரே ஒரு இடத்துல திருவள்ளூர், ஆமாம், ஃபோன் வீடியோ எடுத்த ஃபோனை உடைச்சிட்டாங்க. அது கம்ப்ளைண்ட் ஆகி கடைசியில் இப்போ சமாதானத்துக்கு ஃபோன் வாங்கி தரதா சொல்லிகிட்ருக்காங்க. இப்படிலாம் நடந்திருக்குது. இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் தெரியும், மோஸ்ட்லி வரலை. நினச்ச அளவுக்கு உண்மையிலே ஞானமாக செயல்பட்டு பிரச்சனைகள் வராத அளவுக்கு சாதனை நடந்த அதுக்கு கவனமாக கைட் பண்ண பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, ப்ராப்பராக நடக்காத அந்த கிராம சபையை இப்போ எப்படி திரும்ப நடத்துகிறது அது குறித்து தான் அடுத்த கட்ட இந்த பதிவு. கண்டிப்பாக கூட்டத்துக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. உங்கள் ஊர் மக்கள் தொகைப்படி குறைவன் வரம்பு கண்டிப்பாக மக்கள் தொகை வந்திருக்க மாட்டாங்க. ரேர் ஏதாவது ஒரு கிராமத்தில் மட்டும்தான் மக்கள் தொகையை கூட்ட முடியும். மற்ற எந்த கிராமத்துலேயும் மக்களை கூட்டுறதுங்கிறது மிக சிரமமான விஷயம். எங்களுடைய ஊரை கூட எடுத்துக்கலாம், தீர்மானங்கள்லாம் சிறப்பாக ஏற்றுவோம். ஆனால் மக்களை கூட்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா இதனுடைய வலிமை அவங்களுக்கு புரியலையா, அது இவ்வளோ விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக புதுசாக ஒரு சிலர்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய கிராமத்தில் குறைவன் வரம்பு இருக்காது, ஸோ அதை ஒரு காரணமாக குறிப்பிடலாம். 2வது 7 நாளுக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை அறிவிப்பே அவங்க ஊருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை ஒரு காரணமாக குறிப்பிடலாம். மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை தீர்மான நாட்டில் பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை ஒரு காரணமாக முன்வைக்கலாம். மக்களுடைய கோரிக்கைகளை எதுவுமே அங்கீகரிக்கலை சபையிலன்னு சொல்லி முன்வைக்கலாம். இன்னும் என்ன சொல்லலான்னா, முறையான வந்திருந்த யாருமே கணக்குகளுக்கு மக்கள் முன்னாடி ஓப்பனாக வரவு செலவு வாசித்திருக்க மாட்டாங்க. முதல் அரசு தரப்புலேருந்து கொடுத்த முதல் அஜெண்டாவில் முதல் பாயிண்டே அது தான். கடந்த கால வரவு செலவு நிதி விவரங்களை மக்கள் முன்னாடி அறிக்கையை சமர்ப்பித்து ஒப்புதல் வாங்கணும். நிறைய ஊரில் அதெல்லாம் நோட்டு மறந்து வச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக ஒத்தி வைக்கப்பட்ட அந்த கிராம சபை அதை ஒத்தி வைக்கல, அவங்க நடத்தினதாக ரெக்கார்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒத்தி வைக்கப்பட்டதாக குறித்து நமக்கு சிறப்பு கிராம சபை நடத்த சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்கலாம். தற்போது கடந்த ஆண்டுகளில் ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, கிராம சபை கூட்டத்தை ஒழுங்காக நடத்துன்னு சொல்லி ரெட் போட்டு அந்த மனுக்கள்லாம் அது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் திரும்ப ஒரு மூவ் ஃபார்வர்ட் லெட்டர் வந்து கவர்மெண்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணாங்க. லோக்கல் லெவலில் வீடியோ மட்டுமல்லாது வட்டாட்சியரும் அவங்க பகுதிகளில் கிராம சபையை அன்னைக்கு வாட்ச் பண்ணி எங்கெல்லாம் பிரச்சனை நடந்துச்சோ அந்த டீட்டெயிலை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு போகணும்னு சொல்லி, ஸோ உங்கள் ஊரில் கிராம சபை கூட்டம் முறையாக நடக்கலைன்னா தகவலை வட்டாட்சியர் அவங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கும் இன்னும் உதவி இயக்குனர் அவங்களுக்கும் சென்னை இயக்குனர் அவங்களுக்கும் முதலமைச்சர் அவங்களுக்கும் ஒரு 5 காப்பி ரெடி பண்ணி தாராளமாக அனுப்பலாம். அதுக்கான மாடல் பெட்டிஷன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப்னால் லிங்க் கூகுள் ட்ரைவ் லிங்க் கொடுத்துருந்தேன். அது மாடல் தான், அந்த மாடலை உங்கள் ஊருக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட மக்கள் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ இருந்தால் அதனோட இணைச்சி அனுப்புங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட்டாக மக்கள் கையெழுத்து போடுறாங்களோ அந்த கையெழுத்துக்களை போட்டு அனுப்புங்க. இதை அனுப்புகிறதுனால கண்டிப்பாக நடந்துருமா அப்படின்னா 1000 பேர் மூவ் பண்ணால் 10 கிராமங்களில் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. 100% நான் நடக்கணும் நான் அது சொல்ல விரும்பல. ஆனால் நீங்கள் மூவ் பண்ணலைன்னா வருங்காலங்களையும் இதே போல் தான் நடக்கும். தொடர்ந்து மூவ் பண்ணிகிட்டே வந்தால் 1000 பேர் மூவ் பண்ணிங்கன்னா 500 கிராமத்திலேயாவது அடுத்த முறை ஒழுங்காக நடத்துவாங்க. இந்த கூட்டம் எப்படி போச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம விடாமல் இதை மூவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கூட்டத்தை ஒழுங்காக நடத்துவாங்க. அதுக்காக தான் இந்த ஒத்திவிக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தை திரும்ப நடத்துங்கன்னு சொல்லி நம்ம மூவ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் மூவ் பண்ணாமல் விட்டால் அடுத்த மே 1 இதே போல் தான் நடக்கும். டாக்குமெண்ட் கொண்டு வர மாட்டாங்க, முறையாக அறிவிப்பு கொடுக்க மாட்டாங்க, மக்கள் கோரத்தை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்படிலாம் அரசாணை இருக்குதுங்கிறது அவங்களுக்கு அதை பற்றி யோசிக்கிற எதுவும் சிந்திக்க மாட்டாங்க. இதை நம்ம மூவ் பண்ணி பெட்டிஷனாக இந்தந்த பாயிண்ட் இந்தந்த செக்ஷன் போட்டு நம்ம லெட்டர் அவங்களுக்கு கொடுத்துட்டா அதுக்கு ஏதாவது ஒரு வழியில் மக்கள் கூட்டுறக்கோ இல்லை ஒரு அறிவிப்பு கொடுக்குறக்கோ கண்டிப்பாக ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அரசு தரப்புலேருந்து வட்டார வளர்ச்சித்துலேருந்தாவது ஒரு புஷ்மெண்ட் பண்ணுவாங்க. பஞ்சாயத்தில் இருக்குது பண்ணுங்க, இல்லை எங்களுக்கு தான் ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, பெட்டிஷன் வருது, பதில் கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லி. அதனால் கண்டிப்பாக இது நடக்கும். நடக்கலை அது ரெண்டாவது விஷயம். சிறப்பு கிராம சபை நடத்துறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். சில இடங்களில் தொடர்ந்து நினைவூட்டல் கடிதங்கள் RTA அதெல்லாம் போட்டு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. நண்பர் நாங்கள் கூட ஒருத்தர் அப்படி தொடர்ந்து அனுப்பின விதம் அப்படியே விடாமல் RTA போட்டு திரும்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த ஒத்திகப்பட்ட கூட்டத்தை திரும்ப நடத்தி ஆகணுங்கிறது அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ண போய் இன்றைக்கி அவங்க இடங்களில் ஒரு சில கொஞ்சம் அறிவிப்புகளோ முறையாக மக்கள் கொஞ்சமாக கூட்டி நடத்துகிறாங்க. அதனால் உங்கள் பகுதியில் ஜனவரி 26 ப்ராப்பராக நடத்தப்படாத கூட்டத்தை திரும்ப நடத்த முயற்சி எடுங்க. மே 1 இன்னும் சிறப்பாக நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னுடைய சமூக வலைத்தளங்கள் அனைத்தும் CM Johnson என்ற நேமில் பயணித்து கொண்டு வருகிறேன். என்னுடைய இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.